சேஷபூதா என்று லட்சுமணனே தனக்கு சேஷனாக தன்னை சேவித்தான் என்று தெரிகிறது. ஆக இதிலெல்லாம் ஒரு உயர்வு தாழ்வு இல்லை. அதே மாதிரி அபஜது வரதாதி பேதமீசா சுயமாராதயம் பாதாவணித்வாம் என்கிற இன்னொரு இடத்துல என்ன பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோன்னா, ஏ பாதுகாதேவி எல்லாம் அபஜது வரதாதிபேதம் ஈசகா, ஈஸ்வரன் எம்பெருமானே பரதனாகவும் லட்சுமணனாகவும் சத்ருகனாகவும் இப்படி எல்லாம் இதுக்கு பல்வேறு வேஷம் பூண்டான் இவன் அப்படின்னு கேட்டவனா, சுயமாராதயம் பாதாவணித்வாம் பாதுகாதேவி உன்னை தானே நேராக ஆராதிக்க முடியவில்லை என்பதற்காக அவன் லட்சுமணனாகவும் பரதனாகவும் அவதரித்து உன்னை ஆராதித்தான் என்று பேசுகிறார். அதே போல பாதுகா அதனால் பாதுகா தேவியானவள் எப்பேற்பட்டவள், எல்லா சூரியனாலும் சேவிக்கப்படக்கூடியவள் தெரிகிறது இல்லை. ஆக நித்திய சூரிய சேவியாக எப்பொழுதும் பாதுகா தேவி இருக்கிறாள். கௌசவமணியும் கூட ஒரு நித்திய சூரி தான் பாதுகை. அதனால் பாதுகையை சேவிக்கிறதுனால எந்தமான தப்பும் இல்லை. ஆக சதோட அந்த பாதுகாயினுடைய மணியை விட கௌஸ்தவமணிக்கு விசேஷம் அதிகம் கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா, பாதுகாமணியினுடைய ஒளிவெள்ளம் விசேஷம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எல்லா ஜீவர்களுடைய பாவத்தெல்லாம் போக்கி அவனுக்கு மோட்சமன் குடும்பாந்தமான ஐஸ்வர்யத்தை கிடைக்கும்படியாக செய்கிறது. ஆனால் கௌஸ்தவமணி இருக்கேன், அது வந்து மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை அது தான் கொடுக்க முடியாது. அதனால் கௌஸ்தவம் அதனால் கௌஸ்தவமணியும் கூட ஒன்றை சேவிக்கிறார். அதனால் கௌஸ்தவமணி மணி எம்பெருமானுடைய ஹிருதயத்தில் இருந்தாலும் கூட, திருமார்பில் இருந்தாலும் கூட பாதுகாமலத்தில் இருக்க முடியாத பாதுகா தேவியே உயர்ந்தவள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மேலும் ஆழ்வார் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் கூட, சதுர்த்தி ஜாதியாக இருந்தாலும் கூட நித்தியசூரிய சேவியராக நித்தியசூரியர்களுக்கெல்லாம் மேம்பட்டவராக சாஸ்திரம் பேசுகிறது. அதனால் ஸ்தானத்தை பற்றி உயர்வில்லை, ஆக அவர்கள் செய்கிற காரியத்தினால தான் உயர்வு என்பதே எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி. கல்பஸ்ரேணி ஜனபரிணதம் எந்து ஜாலே பிரசுத்தே விஸ்வஜாத்தே ஜெகஜிதமதா பாதுகே தாதிருஷேனா சியாமாலோகைஹி தவமணிகணைஹி வாசகேஹ பிரதீபாஹ சம்பத்யந்தே சஹகமலயா ஸ்லோகம் 524. கல்பஸ்ரேணி ஜனபரிணதௌ எந்து ஜாலே பிரசுத்தே விஸ்வஜாத்தே ஜெகஜிதமசா பாதுகே தாதிருஷேனா சியாமாலோகைஹி தவமணிகணைஹி வாசகேஹ பிரதீபாஹ சம்பத்யந்தே சஹ கமலயா ஜாகரூகஸ்ய யோனஹ. நமக்கெல்லாம் பொழுது விடுகிறது, அப்புறம் சாயங்காலம் ஆனால் இருட்டு வந்துடுறது, அப்புறம் மறுபடியும் பொழுது விடுகிறது, மறுபடியும் இருட்டு வருது, மாறி மாறி இருக்கு. அதே மாதிரி பிரம்மாவுக்கு பகல் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க, பிரம்மாவுடைய சிருஷ்டி காலம் முழுக்கும் பிரம்மாவுக்கு பகல் காலம். கல்பஸ்ரேணி தினபரிணதோ ஜந்து ஜாதே பிரசுத்தே கல்பஸ்ரேணி தினபரிணதோ கல்பஸ்ரேணி, இந்த கல்பம் இருக்க இப்போ சேதவராக கல்பே சொல்கிறோம் தெரிஞ்சுக்கிறா, அந்த சேதவராக கல்பம் மாதிரி தனியாகவும் கும்பிட கல்பம் இப்படி ஒம்பது கல்பங்கள் இருக்கு. அப்புறம் அந்த ஒன்பது கல்பத்துக்கும் அப்புறம் பாரத வருஷம் சொல்கிறோமோ இல்லையா, அதே மாதிரி அதுவும் ஒம்பது வருஷமான வருஷம் இந்திரதீப வருஷம் கசோர் வருஷம் தாமிரபரணி வருஷம் கபஸ்தி வருஷம் நாரதீப வருஷம் சௌமிய வருஷம் கந்தர்வ வருஷம் வாருண வருஷம் அப்படின்னு ஒன்பது வருஷங்கள் பிரிவு. அப்புறம் இந்த மரத கண்டேங்கிற மாதிரி அது மாதிரி கண்டத்துலேயும் பாரத கண்டம் கிம்புருஷ கண்டம் ஹரிவருஷ கண்டம் இளாவிரத கண்டம் பத்ராஷ்ட கண்டம் கேதுமால கண்டம் ரம்ய கண்டம் இரண்மய கண்டம் குரு கண்டம் என்று கண்டங்களும் ஒன்பது இருக்கு. இப்படி இவைகளெல்லாம் பிரித்து 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 பிரம்மாவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை. இந்த சிருஷ்டிக்கு நம்முடைய பகல் நேரம் முடிஞ்சதுன்னா ஒரே இருட்டு வந்துடுது. பகல் எப்போ அவன் சிருஷ்டிகாலம் பிரம்மாவனுடைய சிருஷ்டிகாலம் முழுக்கணும் பகலில் சேர்ந்தது. ஏன்னா தினந்தோறும் எத்தனையோ பேர் போகிறா மறுபடியும் போகிறக்கிறா அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அதனால் அவன் சிருஷ்டிச்சுட்டே இருக்கான்,
இட்டுச்சுனே இருக்கிறதுக்கே அந்த சிட்டி காலத்துக்கு பகல்னு பேரு. அந்த சிட்டி காலம் முடிஞ்சதுன்னா ராத்திரி. அப்புறம் ராத்திரி வந்தனா இப்ப சிட்டி காலம் எவ்வளவு நாள் இப்படி கணக்கு இல்லாம இருந்ததோ அதே மாதிரி ராத்திரி காலமும் கணக்கு இல்லாம இருக்கும். அப்போ என்ன ஆச்சு? அப்போ ராத்திரி காலம் வந்ததுனாக்க ஜந்து ஜாதே பிரசுத்தே ஜந்து ஜாலே பிரசுத்தே ஜந்து ஜாலம் ஜந்து சமூகங்கள் இந்த உயிரினங்கள் இருக்கேன் அத்தனையும் அழிஞ்சு போறோம் அப்படின்னா உயிர் வந்து நித்தியம், அதாவது ஆத்மாக்கள் நித்தியம். ஆத்மாவுக்கு சரீரமாக மிருகசரீரம் தேவதா சரீரம் மனுஷரீரம் கொடுத்துருக்கானோ இல்லையா, இதெல்லாம் அழிஞ்சு போறது. அழிஞ்சு போட்டா அப்ப ஜீவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா வெறும் ஜீவனா ஆத்மஸ்வரூபமா ஆத்திரம்தான் இருக்கும். அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கிற காலத்துல இந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சா, சரீரம் அழிஞ்சு போச்சு, சரீரத்தோட வந்த 11 இந்திரியங்கள் அதுவும் அழிஞ்சு போச்சு, அதனால அதுக்கு ஞானமே இருக்காது ஜீவனுக்கு. அப்படி ஞானம் இல்லாமல் எல்லாம் தவிச்சுட்டு இருக்கு ஒரே இருட்டு. அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா விஸ்வஜாத்தே ஜெகதி தமசா பாதுகே தாதிருஷேனாம் உலகம் முழுக்கணும் இந்த வருஷங்கள் கண்டங்கள் கல்பங்கள் எல்லா இடத்துலயும் ஒரே இருட்டு மண்டி கிடக்கிறதுனால அப்போ ஒரே தமோபூதம் ஜெகதாசியம் எல்லாம் ஆசீதிதம் தமோபூதம் அப்ரஜ்ஞானம் அலட்சணம் சொல்றது ஸ்மிருதி. அதனால அந்த சமயத்துல அவனுக்கு ஞானம் கிடையாது, எந்த விதமான அறிவும் கிடையாது, ஒரே இருட்டா கிடக்கும். அப்படி இருக்கிற காலத்துல பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா சனாலோகைஹி தவமணிகனைஹி வாசகேக பிரதீபாக சம்பத்யந்தே சககமலையா ஜாகரூகஸ்யூனஹா. பெருமாள் இந்த குழந்தைகள்லாம் தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் ஜீவராசிகள்லாம் எல்லாம் இப்ப இருட்டில் ஆற்றுன்னு முழிக்கிறது ஒண்ணுக்கும் ஞானமே இல்லை அறிவு இல்லை அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல அவள் இடத்துல அந்தாபத்தினால பெருமாள் போ பெருமாளும் பிராட்டியும் அங்க வர வந்து நிக்கிறா பக்கத்துல ஆறு பக்கத்துல இருக்கான். பெருமாளும் பிராட்டியம் பாக்குற பெருமாளும் பிராட்டியம் பார்த்தா எப்படி இருக்கு, பெருமாளும் பிராட்டியம் ஆறு அப்படின்னா நமக்கு தாய் தந்தையர்கள் வரலாம் அப்பா அம்மா மாறி தெரிஞ்சுதான் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவா போயிட்டாங்கனாக்க அப்ப அப்பா அம்மாவுக்கு ஒரே வருத்தமா இருக்கும், என்ன பண்றது இந்த ஜீவராசிகள்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அத மாதிரி எத்தனையோ கல்பம் இருக்கு. அப்படி இந்த ஜீவராசிகள் தான் பார்த்து கடாசிக்கிறானே, அப்போ அவனுக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும், ஒரே இருட்டு மண்டி இருக்கு. இருட்டு மண்டி இருக்கிற இடத்துல பெருமாளுக்கு உபச்சாரம் ஒரு வஸ்திரம் இது வேண்டும் வேட்டி இது வேண்டாமோ அதாவது வழக்கு வேண்டாமோ. அப்போ வழக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க இந்த பாதுகா தேவியானவள் அப்ப பெருமாளுக்கு விளக்கேத்துறான் என்ன சனாலோகைஹி தவ மணிகணைஹி வாசகேக பிரதீபாக. எம்பெருமானுடைய வாசகேகம் என்ன, எம்பெருமான் வசிக்கக்கூடிய இடங்கள் ஆனா எல்லா இடத்துலயும் தான் எம்பெருமான் வாசம் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. அப்போ அந்த இடத்துல விளக்கேற்றணும். விளக்கேற்றணும்னா என்ன பண்ணிச்சு அப்படின்னா பாதுகா தேவியினுடைய ரத்தனங்கள் இருக்கோ இல்லையோ அந்த ரத்தனங்களுடைய ஒளியானது எங்கும் பரவாயில்ல சானாலோகின நிபிடமான நெருக்கமான நல்ல வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை கொடுக்கறது. கொடுத்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் வெளிச்சம் இல்லாம காலத்துல ஒரே சமோபயமாக இருக்கிற காலத்துல இந்த நீ என்ன பண்ற எல்லாருக்கும் பெருமாளுக்கு வெளிச்சத்தை நீ கொடுக்குற. ஆக பெருமாளுக்கு பிரளய மகாப்பிரளய காலத்துல ஒரே இருண்டு இருக்கிற பொழுது நீ வெளிச்சத்தை கொடுத்து பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணுகிறாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த சம்பத்துல சூரியன்களா இருக்காதோ அப்படின்னு கேட்டவனாக்க அப்போ சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது அக்னியும் கிடையாது நட்சத்திரங்களும் கிடையாது. அதனால விளக்கத்தை வெளிக்கு வெளிச்சு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான எந்த வஸ்துவும் இல்லாதனால பாதுகா தேவி நீ உன்னுடைய ரத்னங்களால பெருமாளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுபவிக்கிறார். ஸ்ரீரங்கேந்தோ சரணகமல துவந்த சேவாவல பாது ஆரூடாயாம் தொய் மகபுஜாம் ஆனதான் மௌலிமாகதான் மௌலிபாகாம் தேஷாம் சூடா மணிவிஹி அனகைஹி தவகானாம் மணினாம் கேசா கேசி பிரபவதி மிதாம் திராசலேசோஜிதானாம். ஸ்லோகம் 525. ரங்கேந்தோ சரணகமல துவந்த சேவாவல பாது ஆரூடாயாம் தொய் மகபுஜாம் ஆனதாம் மௌலிபாகாம் தேஷாம் சூடா மணிபிஹி அனகைஹி தவகானாம் மணினாம் கேசா கேசி பிரபவதி மிதாம்
பாதுகாதேவி என்ன பண்றா, எப்பொழுதும் ரங்கநாதனுக்கு கைங்கறி பண்ணிட்டே இருக்கா. அவனுடைய திருவடி வாரத்துல திருவடிக்கு கீழே இருந்துட்டு இந்த திருவடிக்கு எந்த விதமான தோஷமும் அணுகாதபடி அதை பாதுகாத்து அதுக்கு உபச்சாரம் பண்றதே இவளுக்கு வேலை. ஆகினால ஸ்ரீரங்கெந்தோஹோ சரணகமல துவந்துவ சேவாபல பாது, இப்படி ரங்கச்சந்திரனுக்கு திருவடியில எப்போதும் பாதுகாப்பு கொடுத்து அதோட தன்னுடைய ஒளினால திருவடிக்கு அழகூட்டி திருவடியை அலங்காரம் பண்றது இது பாதுகாரத்தனங்கள். அதனால என்ன ஆச்சு, எப்பொழுதும் நாங்களே பண்றதுனால எஜமானங்கிட்ட நாம் தானே இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தினால நாம் தான் எப்பொழுதும் அவர் கைங்கரியம் பண்றோம் என்று சேவாவலே பாது, அதுல கொஞ்சம் திமிரு கொழுப்பு ஏற்பட்டு போச்சு அவருக்கு இந்த பாதுகா ரத்தனங்களுக்கு. அதனால அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, மற்ற ரத்தனங்கள்லாம் வந்தாக்க அது லட்சியமா வளர்ச்சி பண்றதே இல்லை, வேற ஏது ரத்தனங்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஆரூடாயாம் தொய் மகபுஜாம் ஆனதாம் மொழிபாகான். பெருமாள் வெளியில எழுதினா கூட்டம் கூட்டம் தேவர்கள் இந்திராதிகள் எல்லாரும் ஓடி வந்து பெருமாள் காலில் வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்துல அவருடைய கிரீட்டம் இருக்க அது பாதுகையோட சேர்ந்து ஒட்டி வருது. அப்படி ஒட்டுகிற காலத்துல அவள் தலையில அவளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்றா, பாதுகைய இது பண்ணுவா, அதாவது ஷட்டாரி சேவிக்கிறவளையும் சேவிச்சவாளுக்கு ஷட்டாரி சேவிக்கிறது மாதிரி இந்த பாதுகைய எல்லாருடைய திருவடியும் படப்பட்டனால திருவடிக்கு எல்லாரும் ஷட்டாரி சாய்க்கிறாவளும் சாய்க்கிறாவளும் தெரியறது. ஆக எல்லாருடைய தேவர்களுடைய கிரீடங்கள் இருக்கேன், அது மேல இந்த பாதுகையானது மேலே ஏறி நிற்கிறது. இதனால அவளை கண்டு இவளுக்கு அலட்சியம், அலட்சியத்தினால அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, அவளோட சண்டை போடுறாளோ என்ன, பாதுகா மணியினுடைய ரத்தனங்களும் அதே மாதிரி வந்து சேவிக்கிற தேவர்களுடைய கிரீடங்கள் இருக்க முடியாத ரத்தனங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறதோன்னு சொல்ல முடியாது இருக்கான். ஏன்னா இதனுடைய ரத்தனங்களுடைய ஒளிகள் அங்க மேல வர வருது, பாதியினுடைய ரத்தனங்கள் அதனுடைய ஒளிகள் இது மேல வர வருது, ரெண்டு ஒளியும் ஒன்னு சேர்ந்துட்டா இடிச்சுக்கிறது, இடிச்சுட்டா ஒரே ஒளி வெள்ளமா இருக்கு. இதை பார்த்தா ஒருத்தர் மயிரை பிடிச்சுன்னு ஒருத்தர் சண்டை போடுற அளவு சொல்ல முடியாத இருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பாதியினுடைய ஒளி இருக்க ரத்தனங்களுடைய ஒளி ஒளியாகிற கை, அந்த கைகளால அந்த கிரீட தேவாந்திராதிகளுடைய கிரீடங்கள் இருக்க முடியாத ரத்தனுடைய ஒளி இருக்கேன், அந்த ஒளியாகிற கையோட இழுத்து பிடிச்சி ஒண்ணு ஒண்ணு சடப்படுது. ஆக அதை என்ன பண்ணார், கேசா கேசி சொல்ற வழக்கம், ஒருத்தர் மயிரை பிடிச்சி இன்னொருத்தர் இருக்கிறது, இவர் அந்த மயிரை பிடிச்சி இழுக்கிறது, ஒண்ணு ஒண்ணு சண்டை போடுறது, அதை மாதிரி ரெண்டு பேரும் யுத்தம் பண்றது மாதிரி இருக்கு அப்படின்னு சாய்கிறார் இந்த ஸ்லோகத்துல. தேஷாம் சூடா மணி விநாயகி தமகானாம் மணினாம் கேசா கேசி பிரபோதி மிதாம் திராச லேசோஜிதானாம். பாதுகாப்பு இருக்கக்கூடிய ரத்தனங்கள் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, திராச லேசோஜிதானம், திராசம் அதாவது புள்ளி, அதாவது பயிரங்கிறம் வாங்கினா என்ன பண்ணுவான், அந்த புது கண்ணாடி வச்சுட்டு பரிசோதிப்பான், அது உள்ளுக்குள்ள நடுவு உள்ள அடிசியில பார்த்தா அதுல ஏதாவது ஒரு புள்ளி கரும்புள்ளி இருக்கும், புள்ளி இருந்ததுன்னா அந்த வைரத்தை அப்புறம் ஒருத்தரும் உபயோகப்படுத்த மாட்டான், அதை மாதிரி புள்ளி இல்லாத வைரமா வாங்கி வாங்கணும்னு சொல்லுவான். அப்படி பாக்குற காலத்துல பாதுகா ரத்தனங்கள் எல்லாத்திலயும் புள்ளி கிடையாது, எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதே சமயத்துல இந்திராதிகளுடைய ரத்தனங்கள் இருக்கு, அதுலாம் உள்ள புள்ளிகள் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் மட்டமானவர்கள், நான் உயர்ந்த ரத்தன ஜாதியை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சா என்று பேசுகிறது. இப்படி வேற ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒன்று சேர்றதை பார்த்தா சண்டை போடுறதோன்னு சொல்ல முடியாத இருக்கு. என்ன சண்டை போடுறது அப்படின்னு கேட்டா, பாதுகாரத்தனங்கள் சொல்றது, நாங்கள் பாதுகைய எல்லா காலையும் சர்வலோகசரணனான எம்பெருமானுடைய திருவடிங்கள் இருந்து அந்த திருவடியை பொழுது நாங்கள் பாதுகாக்கிறோம், அப்பேற்க பெரும் பாக்கியம் பெற்றவர்கள், அதோட கூட எங்கள் ரத்தனங்களால எம்பெருமானுடைய திருவடிக்கு அழகூட்டுறோம். அப்ப ரங்கநாதன் பல படம் ஜம்மன் அழகா சேவதிக்கிறார். அதனால ரத்தனம் சொன்னா எங்களை போல இருக்கணும், பெருமாளை கைங்கறி பண்ணிட்டு உயர்ந்த சர்வகாலமும் பெருமாளை கைங்கறி பண்ணி பெருமையோடு இருக்கணும், அப்படி நீங்கள்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு அந்த கிரீடங்களுடைய ரத்தனங்களை பார்த்து பாதுகா ரத்தனம் பேசித்தான். பேசினா உடனே கீட ரத்தனங்கள் வந்து சொல்றது பதில், அம்மா நீங்கள்லாம் பெருமையா இருக்கிறீர்கள் பாபம் இல்லையேன்னு சொல்லல, யார் வேண்டான்னு சொல்றா, உலகில் எல்லாரும் ஒரே மாதிரியா எங்கேயா லோகத்தில் இருக்க முடியுமா, முடியாது, யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவள் கொஞ்சம் சௌரியமா இருக்கான், பாக்கியம் இல்லாதவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், எங்களுக்கு எப்போ ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கிறத எப்பாவது ஒரு சமயமாவது ரங்கநாதன் திருவிழில வந்து விழுந்து சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எப்போவாவது எங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையா,
அதை வச்சு நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற காலத்துல உன்னுடைய பொறுமையை பற்றி நாங்கெல்லாம் பொறாமப்படல. அப்படி இருக்கிச்ச நீயே எங்களோட வம்புக்கு வரே, நீ தெரிஞ்சா நாங்கெல்லாம் இட கிடைத்ததை கொண்டு பெருமைப்படுறோம் நாங்கள்லாம். அப்படி இருக்கிச்ச நாங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல. அப்படி இருக்கிச்ச பாதுகா ரத்தனங்களே, வீணாக இப்படி சண்டைக்கு நீங்க வந்தாங்கன்னா நாங்களும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சண்டை போடுவது போல இருக்கான். இந்த ரெண்டு ஒளியும் ஒன்னோட ஒண்ணு சேர்றதை பார்த்தாக்க ஆக கேசாகேசி பிரபுவதி மிதம் ராசகேதோஜிதானாம் சுத்தமான வைரம் வைரம் கல் கல்களா இருக்க முடியாத பாதுகா ரத்தனங்கள் அந்த தூய்மையற்ற அதாவது புள்ளி உள்ள இந்திராஜி கிரீடங்கள் கூடிய ரத்தனங்கள் இருக்க அந்த ரத்தனங்களுடைய ஒளியோட சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறதோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒளியானது அப்படி பெருமாள் திருவடி பக்கம் வேகமா வீசுறது, பெருமாள் திருவடி கிட்ட இருக்கின்ற பாதுகாருடைய ஒளி எல்லாம் இப்படி இவ்வளவு மேல வீசுறது, அப்படி ரெண்டும் ஒன்னா சேர்றதை பாத்துறா, கையை பிடிச்சிருந்து மயிரை பிடிச்சிருந்து சண்டை போடுறதோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சுத்ரத்னோபல ரஷ்மி பஞ்சர தனு திராணம் சிரம் விப்ரதா மாதரம் மாதவ பாதுகே நது புனக அஸ்தை ஸ்பிருசஞ்சாகுலை துரோக்சிக்த துராட்ய ஜிம்மக பில துவாப்பால கோபானர ஜுவாலாமித்ர கடோர வேத்ரலதிகா தத்தார்த்த சந்திரம் பபு. ஸ்லோகம் 526. துவத்ரத்னோபல ரஷ்டி பஞ்சர தனுத்ராணம் ஸ்திரம் விப்ரதா மாதஹ மாதவ பாதுகே நது புனக அஸ்தை ஸ்பிருஷந்தி ஆகுலை துரோத்சிக்த துராட்ய ஜிம்மக பில துவாப்பால கோபானர ஜ்வாலாமித்ர கடோர வேத்ரலதிகா தத்தார்த்த சந்திரம் பபு. உலகத்துல பல பேர் இருக்கா, சில பேருடைய சபாவம் உறுதுசா இருக்கும், மற்றும் பலருடைய சபாவம் உறுதுசா இருக்கும். எப்படின்னு கேட்டா மானம்தான் பெரிது என்று நினைத்து பெரியவர்கள் விரக்தர்களாக இருப்பார்கள். அது போனும் இது போனும் ஆசைப்பட்டு பறக்க மாட்டாரா, தெரிஞ்சுதா? அதை போனும் இது போனும் பெருமாள்டையும் கேட்க மாட்டான். பின்ன பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு எப்பொழுதும் நிச்சய கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி அது கிடைச்சதுக்கு கண்டர்களை பண்ணி அதை சாப்பிட்டு அப்படியே பொழுது போக்குவான். சிலர் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவனாக்க எப்போதும் பிரச்சாராத்தில் போய் என்னென்ன கிடைக்கும்னு அதை தேடி வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்றதே அவளுடைய சுபாவம். அப்படி கிடைக்காத போனால் என்ன பண்ணுவான்? போய் பணக்காரன் வீட்டில் போய் முற்றுகையிடுவான். அங்கே போய் இருந்துட்டு எப்படியாவது அவனை வழியை வசப்படுத்தி அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிடுவான். அப்படியாவது சாப்பிடுவானேங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்காது. ஆனால் வயத்தையும் வளர்க்கணுமோ இல்லையோ, பணம் இல்லையானா என்ன பண்ணுறது? அதுக்காக இன்னொருத்தனை போய் கேட்குறான். அந்த பணக்காரன் வீட்டில் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டோம்னா, வாசல் காவல்காரனாக ஒருத்தனை வச்சுருப்பான். அவன் மகா துஷ்டராக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? இவன் கேட்கறது பணக்காரன் வீட்டில் நுழைய வந்தாங்கன்னா உள்ள போகப்படாதான் தெரிய நிட்டுவான், தெரிஞ்சுதா? அப்படியும் மீறி அவன் கொஞ்சம் ஏமாந்து அண்ட பக்கம் திருப்பிச்சு மறுபடியும் கேட்ட திறந்துட்டு போவான்னு வருவான். உடனே என்ன பண்ணுவான்? லவக்கன் தாழ்வு வலிச்சு வெளியில் எழுத்து தள்ளி விடுவான். இப்படி கீழே விழுவா ஏந்திருப்பா, கீழே விழுவா ஏந்திருப்பா. இப்படி கடைசியில் உள்ளே போகிறதுக்கு வர காலத்தில் மீண்டும் மூணு எத்தனை இடம் சொன்னாலும் திரும்பி திரும்பி வரகளே அப்படின்னு அவன் என்ன பண்ணா, தன் கையில் இருக்க முடியாத பெரம்பு இருக்கேன் இவனை தொடப்படாதுங்கிறதுக்காக பெரம்பை கழுத்தில் கொடுத்து அவனை வெளியில் தள்ளுவானா. இப்படி இந்திரியங்கிறாளா என்ன பிறரே அண்டி அது யாச்சனந்து நம்ம யாச்சனம் பிறரை யாச்சிக்கிறது இருக்கே அது ரொம்ப தப்பான காரியம், அவமானமான காரியம், தெரிஞ்சுதான்? அதனால யாச்சனான் நஷ்டி துருவம் என்று சுப்பேசம் யாச்சிப்பதுனால ஆத்மாவே அழியிறது அப்படின்னு சொல்லிவிட்டேன். இருந்தாலும் தன்னுடைய தேவை ஆசையினால மேலும் மேலும் பிறரை கேட்டு வாங்கி அதை நான் சாப்பிடணுங்கிற ஆசையோடு இருப்பா வைராக்கிய நிஷ்டர் வைராக்கியம் இல்லாதவர்கள்லாம். இப்போ இந்த வைராக்கிய நிஷ்டர் அவளை பார்த்து என்ன பேசுறா அப்படின்னு கேட்டோம்னா, அதை அழகா சாதிக்கிற வயந்தி கிங்கரா விஷ்ணோ இவயம் இந்திரிய கிங்கராஹா நாஸ்தி சங்ககிரஸ்மாகம் புஷ்பாகஞ்ச பரஸ்பரம். உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு இந்திரிய கிங்கராளா இருக்க முடியாது. பேராசி பிடிச்ச ஆயிரவாளை கிட்ட இந்த வைர விரக்தாளா இருக்கிறவா கிட்டக்கே போக மாட்டாளாம். அவன் என்ன சொல்லுவா? வயந்து கிங்கரா விஷ்ணோ நாங்கள்லாம் விஷ்ணு கிங்கரான், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே எங்களுக்கு தொழில், அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
நீங்கள்லாம் எப்படி இருக்க அப்படின்ட்டா யூயம் இந்திரியக்கிங்கராக நீங்கள் எல்லாம் உங்களுடைய புலன்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், நீங்கள் அதுக்கு கைங்கறி பண்றீர்கள். அதாவது கண் உன்னை பார்த்து வேணும்னு ஆசைப்பட்டா அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணி திண்டாடுறேன். தெரிஞ்சா காது ஒன்ன கேட்டு அது வேணும்னு ஆசைப்பட்டா அந்த இடத்துக்கு போக முயற்சிக்கிறீர்கள். வாக்கு ஒன்று சாப்பிட்டு ஆசைப்பட்டா அதை எப்படியாவது இங்கே திருடியாவது வாங்கிடுறோம்னு சொல்லி அதுக்காக போறேன். அதனால நீங்கள்லாம் இந்திரியக்கிங்கிறவர்கள். ஆக உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஆகையினால இந்திரியக்கிங்களா இருப்பதால பெருமாள் பகவத்கிங்கராளா இருக்கிறவா தொடக்கூட மாட்டான், அவர்கிட்டயே போக மாட்டா என்று பேசுகிறது சாஸ்திரம். அந்த முறையில முறைய இந்த ஸ்லோகத்துல சுவாமி அழகாக எடுத்து சாதிக்கிறார். என்ன தத்ரத்னோபல லக்ஷ்மி பஞ்சர தனுத்ராணம் சிரம் விப்ரதா. இந்த விரக்தாள் எப்படி இருக்கா அப்படிங்கிட்டவனாக்க பாதுகையினுட்பு அடிக்கடி போய் பெருமாளுடைய திருடியில வந்து சேவிக்கிறானா, அப்போ அந்த பாதுகையினுடைய ஒளி இருக்கு, எத்தனைகளுடைய ஒளி இருக்கு, அந்த ஒளியெல்லாம் சுத்தி மேலே சுத்தி நிற்கிறது. எப்படி சுத்தி இருக்கிறது அப்படிங்கட்டா அந்த பாதையினுடைய ஒளியாகிற கூடு தெரிஞ்சா அந்த கூட்டுக்குள்ள இவா உட்காந்துடுறான். அப்படின்னு அர்த்தம் அந்த கவசம் போட்டாப்புல அவளை முழுக்க முழுக்க இதனுடைய பாதுகையினுடைய ஒளியானது சுத்தி நிற்கிறதுனால அது அவளுக்கு கவசம் போட்டாப்புல இருக்கு. தெரிஞ்சா போற யுத்தத்துக்கு போறவன் கவசம் போட்டு போவான், மார்புல குண்டு குண்டு பாய்ஞ்சாலும் ஒன்னும் சேதம் உண்டாகாது இவனுக்கு. அத மாதிரி இவா தங்களை எதால காப்பாற்றிக் கொள்கிறார்கள், பாதுகாரத்தினுடைய ஒளியாகிற அந்த கவசம் இருக்கேன், அந்த கவசத்தினால தன்னை காப்பாற்றி கொண்டு சுகமாக இருக்கிறார்கள் எப்பொழுதும். மாதா மாதவ பாதுகே அசுபனாகுலி. ஆகினால இவர்கள் கலக்கமுற்று அந்த இந்திரியங்கிறாள் இருக்காளே அவர்களை கையால் கூட தொடமாட்டார்கள், அவர்களை கண்டாலே பிடிக்காது ஒதுங்கி போவார்கள் பெரியவர்கள் அப்படின்னா. துரோத் துராட்ய ஜிம்மகோ பானல ஜாலாமித்திர கடோர வேத்திரிகா அர்த்த சந்திரம் பபு. எப்போதும் இந்திரியங்கிறவா இருக்காளே, எது கண்ணால பார்த்தோமோ எதை கையால தொட்டமோ அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு திண்டாடிந்துருக்காளே. அவ எப்பேர் எப்படி இருக்கா அப்படிங்கிட்ட அதை அழகா பண்ணிக்கிறேன். துரோத் இந்த யஜமானன் இருக்கானே அவன் எப்பேர் விட்டவன் அப்படின்னு கேட்டாக்க துரோத் சிக்தாய் அவர்கிட்டயே வரமாட்டான், ரொம்ப கர்வம் பிடிச்சவன் அவன். துராட்யன் நல்ல பெரிய பணக்காரன், தெரிஞ்சா நல்ல தன்மை கிடையாது. ஜிம்மக எப்போதும் கட்ட வழியிலேயே போறவன். அப்பேற்பட்டவனுடைய வீடு இருக்க அந்த பணக்காரன் வீட்டுக்கு வாசல்ல அது எப்படி இருக்கு, துவாப்பால கோபால அதனுடைய அவளுடைய வாயிற்படி இருக்க அது இருக்க அந்த அது ஒரு பாம்பு விலம் மாதிரி இருக்கு. அந்த பொத்து பாம்பு பொத்துக்குள்ள எது இருக்கும், வருஷத்தை கைக்கிறதுக்கு மேலே பாம்பு இருக்கும். அது போல இந்த வீட்டுக்குள்ள ஆறு இருக்கான், இப்ப இந்த விடத்தை கேட்கறோம்னா ஆருக்கு எதுவும் கொடுக்காம வரும், சீ போ உத்தரவு உள்ள விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் யஜமான இருக்கான். தெரிஞ்சா அந்த யஜமானனுடைய வேலையாள் இருக்கான், அவன் என்ன பண்றான் வாசல்ல வேலையாள வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான் வந்தவாளெல்லாம் பிடிச்சி தடுறான். ஜுவாலாமித்திர கடவர வேத்திரிகான் அவனுடைய கோபமாகிற அக்னி இருக்கேன் அதனுடைய ஜுவாலை அந்த ஜுவாலை போல இருக்கு எது அப்படின்னா அவன் கையில வச்சிருக்கா பெரம்பு பெரம்படுத்து அப்படி ஆட்டினான்னா இந்த நெருப்பு ஜுவாலை ஆடுவேன் அந்த மாதிரி நைஸா அது ஜம்னு அழகா ஆடுறது. அப்படி ஜுவாலை போல ஆடக்கூடியதான ரொம்ப கடுமையான கடினமான உறுதியான கை பெரம்பு இருக்கேன். அந்த பெரம்பாகிற லட்சிகா கொடி, அது என்ன எப்படி வேணாலும் வளையம், அந்த கொடிய அவன் கழுத்துல வச்சு இந்த அர்த்த சந்திரம் பபு. அர்த்த சந்திரம்னா கல்தா கொடுக்கறதுக்கு பேரு, அதாவது கைய கரை கட்டவர்களையும் மற்றவர்களையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தவனா அப்படி கல்தா கொடுப்பா கழுத்துல வச்சு. அதுக்கு அர்த்தச்சந்திராகாரமா இருக்கிறதுனால அர்த்தச்சந்திரம்னா கல்தான்னே பேர் வச்சுட்டான். அதனால அவன் என்ன பண்றான் அந்த பெரம்பை வச்சுட்டு பெரம்புனால அவன் கழுத்துல வச்சு கல்தா கொடுத்து வெளியில தள்ளுறான். தெரிஞ்சா அப்படி வெளியில தள்ளி உழைக்கிறாள, அப்படி ஈனப்பழைப்பு பழைக்கிறவாள் கண்டா இந்த விரக்தாளா இருக்கான பெரியவாள்லாம் அவங்ககிட்டயே அவனை அணுக மாட்டான், அவனை தொடக்கூட மாட்டான் என்று பாதியினுடைய சம்பந்தம் பெற்றவர்கள் நல்ல நிலையிலேயே இப்பொழுது வைராக்கியத்தோடு இருப்பார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதித்தபடி. சம்வர்த்தோதித சூரிய கோடி சதிசீம் ரங்கேச பாதாவனி பிரஸ்தௌஷி பிரதியத்ன ரத்ன நிகர ஜோதிஷடாம் உத்படாம் தன்மன்யே தொதனன்ய சூரி வரிஷன் மத்தியே நிவேசாயனஹா தாதிருக்வாசரசேபி பிளேத்துமதிராத் அஸ்மாகமந்தந்தமஹா. ஸ்லோகம் 527. சம்வர்த்தோதித
சூரிய கோடி சதிருஷீம் கங்கே சபாதாவனி பிரஸ்தௌஷி பிரதியத்னரத்ன நிகர ஜோதிஷ்சதாம் உத்பதாம் தன்மன்யே தொதனன்ய சூரிபரிஷம் மத்யே நிவேசாயனாம் தாதிருக்வாசரசே பிபேத்தம் அசிராது அஸ்மாகமந்தமஹா. போன ஸ்லோகத்துல இந்த மணி ரத்னங்களுடைய பிரகாசங்களாக கவசம் இருக்கேன், அந்த கவசத்தை பூண்டவர்களுக்கு கெட்டவர்களோட துஷ்ட சகவாசங்கள்லாம் அவளுக்கு இருக்காது, அவள நல்ல வழியிலேயே இருப்பா அப்படின்னு சாதிச்சார். சரி, சில பேருக்கு நல்ல சகவாசம் கிடைக்காது, அப்படி இருந்து கொஞ்சம் சிரமப்பட்டாங்கன்னா அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடையாதா அப்படின்னு கேட்டான். அவளும் பாதுகா தேவியை சேவிச்சாலாம், பாதுகையினுடைய கிருபை இருந்தா அவளுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதோடையும் சுவாமியினுடைய பக்தியும் அவர் அழகான கவிதையை புனைந்து பேசுவதெல்லாம் பார்த்தோன்னா பாதிக்கே சந்தோஷம் தாங்கல. சந்தோஷம் தாங்காம தானே தன்னுடைய கிரணங்கள் இருக்கால அந்த கிரணங்கள் எல்லாம் பிரகாசத்துலாம் அதிகமா மிகுதியாக இருக்க முடியாத பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு கருத்தையும் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். என்ன சம்வர்த்தோதித சூரிய கோடி சதிருஷீம் ரங்கேஷ பாதாவனி. ஏ ரங்கேஷ பாதாவினி, ரங்கேசன் ரங்கநாதன் ரங்கராஜா அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, என்ன நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டமானாக்க, உன்னுடைய ரத்தங்களுடைய ஒளிய நிறைய பிரகாசிக்க முடியா பண்ற, எப்படி உத்படாம் அப்படிங்கிறார், நெருக்கமாக பல பலன் எங்க பார்த்தாலும் பிரகாசிக்க முடியா நீ பண்ற, எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, சம்வர்த்தோர் இத சூரிய கோடி சதிருஷீம், அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சம்பர்த்தம், சம்பர்த்தம்னாக்க மகாபிரளய காலம், அந்த மகாபிரளய காலத்துல எல்லாம் வழிகிற காலத்துல அப்போ கோடிக்கணக்கான சூரியன் தோன்றி நாப்புல இருக்குமா, சூரியன் தோன்றும், அந்த சூரியனுடைய ஒளியில எல்லாம் புசுங்கி போடும். எப்போ மகாபிரளய காலத்துல, அப்போ சூரிய கோடிக்கணக்கான சூரியனுடைய பிரகாசம் எப்படி ஆனால் மகாபிரளய காலத்துல பிரமாதமா இருக்குமா, அதுபோல இந்த ரத்தனங்களுடைய ஒளி எப்படி இருக்கு அவ்வளவு பிரகாசிக்கலாம், கோடி சூரிய பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறார். பிரதியத்னரத்ன நிகர ஜோதிஷடாம் உத்படாம், உன்னுடைய ஜோதிஷடா, ஜோதினா உன்னுடைய ஒளிவெள்ளம், அதனுடைய சடா சமூகம், ஒளிவெள்ளம் சமூகம் இருக்க, அந்த ஒளிவெள்ளம் எப்படிப்பட்டதுன்னா பிரதியத்ன நிகர, பிரதியத்தனா அலங்காரமா இருக்கு, பாதியில பல வகையான ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு, அந்த ரத்தனங்கள் பாதிக்கு எப்படி இருக்கு அலங்காரமாக பூஷணமாக அணி செய்கிறது அந்த பாதுகைய ரத்தனங்கள் எல்லாம், அது ஒன்னா ரெண்டா அப்படின்னா பிரதியத்தனரத்ன நிகர, ஏகப்பட்ட ரத்தனங்கள் நிறைய இழைச்சிருக்கு தெரிஞ்சா, அதுலேருந்து ஜோதிஷ் கிளம்புறது, பிரகாசம் ஒளி வெள்ளம் நிறைய கிளம்புறது, அதனுடைய சடா சமூகம் ஆக பாதி பாதிகைக்கு அலங்காரம் இருக்கும், அலங்காரமாக இருக்க முடியான, அதாவது பூஷணமாக இருக்க முடியான ரத்தனங்களுடைய கூட்டத்தினாலே ஏற்படக்கூடிய ஒளி வெள்ளம் இருக்கேன், ஜோதிஷ் சடா நல்ல பல பலவளம் பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசம் எப்படி இருக்கு உத்படாம் நல்லா நெருக்கமா இருக்கு, அப்படி அந்த ஒளியானது எங்கும் பரவுகிறது பிராதிகனுடைய ஒளி என்று பிரஸ்த ஊசி, அது எங்கே நீ என்ன பண்ற உன்னோட ஒளியை எங்க பார்த்தாலும் பரப்புகிறாய் நீ அப்படின்னார். நீ எதுக்காக பரப்புகிறாய் தெரியுமா, அதற்காகதான் தான் காரணம்னார். என்ன காரணம், தன்மன்யே, நீ ஒளிபரப்புவதற்கு இதுதான் அபிப்பிராயம் எனக்கு தோன்றதுன்னு சாதிச்சார். என்ன அபிப்பிராயம், தொதன்ய சூரிய பரிஷன் மத்தியே நிவேசாயனஹாம், எங்களெல்லாம் கொண்டு போய் முக்கிய சூரியனுடைய கோட்சியில எங்களையும் உட்காச்சி வைக்கணும் அப்படின்னு உனக்கு பக்தர்களை கொண்டு உட்காச்சி வைக்கணும் உனக்கு ஆசை. அவள்லாம் எப்படா நித்திய சூரியன், தொதனன்ய சூரி, அவள்லாம் அனன்யார் தெரிஞ்சா, பரமே காந்திகள், பாதியை தவிர வேற ஒத்திரியும் அவள் லட்சியம் பண்ண மாட்டான், பாதுகா தேவியே எல்லாம் அவளுக்கு, அப்படி இருக்க முடியாத நித்திய சூரியர்கள் இருக்காளே அவர்களுடைய நடுவுல அந்த பரிசத்துல எங்களையும் கொண்ட உட்காச்சி வைக்கணும் உனக்கு ஆசை, நிவேசாயனஹாம், ஆனா எங்களை சுருக்க கொண்டு வைக்க முடியுமா, முடியாது, ஏனென்றா நாங்க எப்படி இருக்கோம் இங்க, தாதருக்வாசரசேபி, இந்த பிரகிருதி மண்டலத்துல வாசம் பண்ணி பழகி போச்சா, சில சமயம் பிரகிருதி மண்டலத்துல உள்ளவட்டிகளோட பணத்தோட நல்ல வசதி வீடு வாசல்களோட இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருக்கும் இல்லையா, அப்ப சந்தோஷமா இருக்குச்சு நமக்கு என்ன புத்தி தோன்றது, இந்த மாதிரி பிரகிருதி மண்டலத்திலேயே இந்த மாதிரி சூரியத்தோட இருந்தா போருமே, இதுல நல்லா இருக்கேன்
அப்படின்னு பிரகிருதி மண்டல வாசத்துல அந்த அதிலே ஈடுபடுறா, அதுல ரசமா அத ஈடுபடுறாளாம், நல்லா படிச்சவா கூட. ஆக அப்படி இருக்கிற காலம் அது என்னத்தினால அப்படின்ட்டா, நம்ம ஹிருதயத்துல அப்படி அந்தகாரம் அறியாமையாகிற இருள் சூழ்ந்திருக்கு. வேதாந்தங்கள் எல்லாம் வாசிச்சிருந்தாலும் கூட, எல்லாத்தையும் வேதத்தினுடைய தாத்பரியங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட, அவளுக்கு பிரகிருதி மண்டலத்தினுடைய இது இருக்கே அதனுடைய வாசனை கொஞ்சம் இழுக்கிறது. சில சமயம் சந்தோஷமா இருக்கு, அதனால பிரகிருதி மண்டலத்திலேயே வாசம் பண்ணலாமோ அப்படின்னு என்ற ஒரு ஞானம் இருக்கே அவளுக்கு அறிவு. அது கட்ட அறிவு, அஞ்ஞா தெரிஞ்சு அறியாமையினால வந்தது. அந்த அறியாமையை போக்கணும்னா இது பிரகிருதி மண்டலத்துல இருந்து இருந்து இவளுக்கு இருக்க முடியாம இந்த பிரகிருதி மண்டலத்தை அனுபவிக்குங்கிற ஆசை வந்து ஒரு நல்லா கெட்டியா உறுதியா இருக்கு. அதை தொலைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா, அது எப்படி இருக்குன்னா அந்தந்த மகான்னா அறியாமையாக இருள் எப்ப எப்படி காரிருள் போன்றது, அவ்வளவு கெட்டியான அமாவாசை இருள். அந்த இருட்டை அறியாமையாக இருட்டை போக்குறதுக்காக என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க, நீ உன்னுடைய ரத்தங்களுடைய ஒளி வெள்ளத்தை நிறைய பரப்புகிற, அதுவும் நெருக்கமா பரப்புகிற. அவ்வளவு ஒளி வெள்ளம் இருந்தா தான் எங்களுடைய இதயத்தில் இருக்க முடியாது அறியாமையாகிற ஒரு இது இருள் இருக்கு, அது விலகும் போல் இருக்கு. அதுக்காக அதை விளக்குவதற்காக நீ அப்படி ஒளியை பரப்புகின்றாய் என்று நினைக்கிறேன். ஆகவே எங்கள் நீ உன்னுடைய ஒளியை பரப்பி எங்களுடைய அறியாமையாகிற இருளை போக்கி, எங்களுக்கு பிரகிருதி மண்டலத்தில் ஒரு ஆசையெல்லாம் இருந்ததெல்லாம் கூட போக்கி, கடைசி காலத்துல உன்னிடத்துல பிரபன்னலா இருக்க முடியாத எங்களை நித்திய சூரியர்கள் கோஷ்டியில அவள் நடுவில் இருந்து நாங்களும் பிரம்மாந்தத்தை அனுபவிக்க முடியாத நீ பண்ணுகிறாய் என்கிற கருத்துல இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாயிச்சபடி சலீலம் விநியஸ்ய தொய் சரணரட்சே நிஜபதம் எதிர்ச்சா நிஷ்கிராந்தே விஹரதி ஹரவு ரங்கரசிகே திசாசௌதானஷ்டௌ ஜனேஷி ததா நிர்பரமிலம் மணிச்சாயா மாயா கண கடித கேது வியதிகராம். ஸ்லோகம் 528. சலீலம் விநியஸ்ய தொய் சரணரட்சே நிஜபதம் எதிர்ச்சா நிஷ்கிராந்தே விஹரதி ஹரவு ரங்கரசிகே திசாசௌதானஷ்டௌ ஜனயசி ததா நிர்பரமிலம் மணிச்சாயா மாயா கண கடித கேது வியதிகராம். ரங்கராஜா உற்சவ காலங்களில் வெளி வீதிகளில் புறப்பாடு கண்டருள்வரா. அந்த சமயத்தில் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுவா, வீட்டு வாசலில் பந்தல் போட்டு ஒசரக்க மாடியிலாம் கொடிகள் கட்டி அழகு தோரணங்கள்லாம் கட்டி அழகு பண்ணுவான். என்ன சக்கரவர்த்தி சரலோக சக்கரவர்த்தி ஆச்சே, அவன் எழுந்திருக்கிறது அவனுடைய மரியாதைக்காக எல்லாத்தையும் அவ பண்ணுறான். இப்படி இருக்கிற ஒரு நாளைக்கு பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, திடீர்னு புறப்படுறான். தெரிஞ்சா சரீலம் விநியஸ்ய தொய் சரணரட்சே நிஜபதம் சரணரட்சே எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாவியே, நீ என்ன பண்ற, பெருமாள் எதிர்பாராத காலத்துல அவர் என்ன சுகமா நீ மாட்டு இருந்துட்டு இருக்க, அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றார், விளையாட்டா திடீர்னு திருவடியை அவன் மேல வச்சுக்கிண்டு வெளியில கிளம்புறான். வெளியில ஏன் கிளம்புறா அப்படின்னா, எங்கேயோ ஒரு பக்தனுக்கு அனுகிரகிக்கணும் இருக்கு, அதனால திடீர்னு புறப்படுறான். திடீர்னு பெருமாள் வெளியில புறப்பட்டா, கோவில விட்டு வெளியில புறப்பட்டாக்க வெளியில பந்தலாது இது கிடையாது, குடிமரம் இதெல்லாம் ஒண்ணு உண்டா, எதுவும் கிடையாது. சக்கரவர்த்தி ஏழுற காலத்துல அதுக்கு மரியாதை பண்ண வேண்டாமோ, எதிர்ச்சா நிஷ்கிராந்தே பெருமாள் ஏழ போறான்னு தெரிஞ்சுன்னா முன்னாடி ஜனங்கள் பிரஜைகள் பக்தர்கள்லாம் குடிமரம் கட்டி வாழமரம் கட்டி எல்லாம் பண்ணுவா இல்லையா. ஆனா இப்ப திடீர்னு புறப்படுச்ச அவளுக்கு தகவல் தெரியாது. ஆனா சக்கரவர்த்தி ஏழைச்ச மரியாதை பண்ணி ஆகணும். அதுக்காக கொடிமரம் நீ என்ன பண்ற பதுகா தேவி, அவளுக்கு பதிலா நீயே பெரிய குடிமரத்தை கட்டி கொடி பறக்க விடுறேங்க அங்கங்க. எதிர்ச்சா நிஷ்கிராந்தே விஹரதிகரவு ரங்கரசிகே, ஏன்னு கேட்டா உனக்கு அவ்வளவு ஆசை ரங்கத்துல அப்படின்னா ரங்கநாதனிடத்துல ரொம்ப ரசிக்க, இப்போ பார்த்தாலும் அவன் திருவடியே அனுபவிச்சுட்டு இருக்கிறவளாச்சு நீ, அதனால அவன் திருவடியை வச்சு வெளியில கிளம்பினானே யாகில், அதுக்கு வேண்டிய அலங்காரங்கள் எல்லாம் நீயே வெளியில வீதியில பண்ணிவிடுற அப்படின்னார். எப்படி பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, திசாசௌதானஷ்டௌ ஜனயசீன் திசைகள் இருக்கேன், திக்குமோலையில் 10 திசைகள் இருக்கோ இல்லையோ, அந்த திசைகளாகிற ஒரு சௌதா
அப்படின்னா மாடி உபரிகைகள். ஆக திசைகளாகிற அந்த உபரிகள் இருக்க அதுவும் பேர்ல அப்படின்னா எல்லா திக்குகளையும் உயரத்துல நீ என்ன பண்ற, கொடி கட்டுற. எப்படி கட்டுற அப்படின்னு கேட்டா, நிர்பர மிரன் மணி சாயா மாயா கனகதித கேது எதிகரான். உங்ககிட்ட இருக்கு நான் ஒளி வெள்ளம் இருக்கேன், அதை மேல எழுப்புறேன். எழுப்பினா நீளா போறது, போய் உசரக்க போய் அந்த ஒளிய பரப்புகிறேன். அப்படி பறக்கிற காலத்துல அந்த ஒளியினுடைய இது பிரபையினுடைய இது அழகு இருக்கேன், அது ரொம்ப அழகு. ஏன்னு கேட்டா அது பல ரத்தனங்கள், பல நிறங்கள் கொண்ட ரத்தனங்கள். அதனால பல நிறத்துல அங்க ஒளியாக பரப்புகின்ற காலத்துல அங்க கொடி கட்டிருக்கோ என்னவோ புரியல அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக தன்னுடைய ஒளியினுடைய வியாஜத்தினால கடித கேது எதிகரானு ஆங்காங்கு உபரிகளை கொடி கட்டது போல இருக்கு. ஆக பக்தர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பக்தர்கள் மேல பிரீதியினால நீ என்ன பண்ற, வெங்காயம் எழுச்சியா திடீர்னு எழுந்துள்ள பொழுது உன்னுடைய ஒளி வெள்ளத்தினாலேயே ஒளிமரம் எழுப்பி அது உயர்க்கே பல நிறங்களுடைய துணியை பரப்புறது போல கொடியை பரப்பி பலவித கொடிகள் நிறைய நெருக்கமாக ரங்கநாதனை வரவேற்கிறதுக்கு உடனே பறக்கதோ அப்படின்னு சொல்ல முடியாத பண்ணி நீ பக்தர்களுக்கு உத்தாசம் பண்ற என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுபவிக்கிறார். மகார்கேயராஸ்லிஷ்டம் மணிபிரவதூதத்யுமணிபிஹி கதஞ்சித் க்ஷேத்ரஜ்ஞைஹி அதிகதபதாம் அம்பபவதீம் முகுந்தேனத்ராதும் பதகமலமூலே விநிஹிதாம் நிராபாதாம் மன்யே நிதிம் அனகவாசாம் நிரவதிம். ஸ்லோகம் 529. மகார்கேயராஸ்லிஷ்டாம் மணிபிஹி அவதூதத்யுமணிபிஹி கதஞ்சித் க்ஷேத்ரஜ்ஞைஹி அதிகதபதாம் அம்பபவதீம் முகுந்தேனத்ராதும் பதகமலமூலே விநிஹிதாம் நிராபாதாம் மன்யே நிதிம் அனகவாசாம் நிரவதிம். மாதா, தாயே பாதுகா தேவி, நீ யார் தெரியுமா, நீ ஒரு புதையல் அப்படின்னார். என்ன புதையல்? வேத புதையல். பெருமாள் இதெல்லாம் எழுதினா பாராயணம் பண்ணுவா, கடைசியில் கொண்டு வந்து என்ன பண்ணுவா, கோவிலில் கீழே இறங்குற காலத்தில் பாராயணத்தை முடிச்சுடுவா. அப்போ ஓதின வேதங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பாதுகாதேவிகிட்ட இருக்கு. அந்த பாதுகாதேவியே வேதஸ்வரூபமானவள், அவளுடைய சுரூபமே வேதஸ்வரூபம். அப்போ ஏற்பட்ட உடனே ஒரு நிதி, நிதியான நிதினா பத்திரமா காப்பாற்றணும். அந்த காலத்தில் நிதி என்ன பண்ணுவா, ரத்தனங்கள் ரத்தனங்கள் தங்கம் இதெல்லாம் என்ன பண்ணுவான், வீட்டில் ஒரு இடத்துல குழியை வெட்டி அதில் சட்டியில் ஒரு பானையில் வச்சு அதை வச்சிருந்தா மூடி வாயை மூடி கட்டி அதுக்கப்புறம் மண்ணை போட்டு முடி மேலேயும் முழுகி அது மேலே வாயை போட்டு கொடுத்துட்டுருவான். அவ்வளோ பத்திரமா நிதியை காப்பாற்றுவான். அதை மாதிரி வேதமாக நிதி வேத நிதியாக இருக்க முடியாத பாதுகை ஒன்ன பெருமாளும் உன்னை காப்பாற்றுறார் அது மாதிரி அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி நீ எப்பேற்பட்டவள், ஏன்னா நீ உசந்தவள், உங்ககிட்ட எத்தனை மணிகள் இருக்கு. மகார்கைஹி ஆஸ்லிஷ்டாம் மணிபிஹி, மகார்கைஹி உன்கிட்ட அழைக்கப்பட்ட ரத்தனங்கள் இருக்க, ஒரு ரத்தனத்தையாவது விலை சொல்ல முடியுமா, அதையாவது விலை மதிக்க ஒண்ணாத ரத்தனங்கள். அதனால ஆஸ்லிஷ்டாம் உன்னோட சேர்ந்து உன்னோட அழைக்கப்பட்டு நிறைய ரத்தனங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. இன்னும் எப்படி இருக்க, அவதூதி மணிபிஹி உன்னுடைய பிரகாசம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, ஜுமணின்னா சூரியன், அவதூத ஜுமணிவிகி அவமதிக்கப்பட்ட சூரியனுடையதாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றா, சூரியனுடைய ஒளியையும் மிஞ்சும்படியான ஒளி உடையவள் நீ. உன்னுடைய ரத்தனங்கள்லாம் சூரியனை மிஞ்சிய ஒளி உடையல். அப்பே ஏற்பட்ட ரத்தனங்கள் உன்னிடத்துல இருக்கு. கசஞ்சி க்ஷேத்ரஜ்ஞைஹி அதிகதபதாம், உன்னை எல்லாரும் அறிய முடியாது. தெரிஞ்சுதா, ஒரு புதையில யார் அறிவா அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞால் அறிவா. க்ஷேத்ரஜ்ஞானெல்லாம் வீட்டுக்கு சொந்தமா இருக்கிறவா, க்ஷேத்திரம் பூமியில எந்த இடத்துல எது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறவா தான் புதையில் எங்க இருக்குன்னு தெரிய முடியும். பின்னாடி இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் புதையல் தெரியாது, அவள் காட்டினா தான் புதையல் இருக்கணும் தெரியும். அதனால வீட்டில் இருக்கிற எஜமானால் எந்த இடத்துல புதையல் இருக்குங்கிறதுக்கு அவளோட அடையாளம் வச்சிருப்பா மனசுல, அதன்படி அவளால் தான் அறிய முடியும். அதே மாதிரி பாதிக உன்னுடைய சொரூபம் இருக்க, அந்த சொரூபத்தை எல்லாராலையும் அறிய முடியாது.
தெரிஞ்சா கஷேத்திரிக்காக நல்ல நல்ல சிறந்தவர்கள் தான் அவன் சுரூபத்தில் இருந்தா அறிய முடியும். அப்ப ஏற்பட்ட கஷேத்திரஜேஹி அதிகதபதாம் அம்பபவதி முகுந்தே நத்ராதும் பதகமல மூலே விநிகிதாம். அவர்கள் எப்படி ஆனால் அடியில குழிவெட்டி உள்ளே புதைச்சு காப்பாத்துறாளோ நிதிய, அதே மாதிரி வேதமாக நிதி வேத நிதியாக இருக்கும்படியான பாதுகே உன்னையும் பெருமாள் காப்பாத்துறான். முகுந்தேனத்ராதும் எம்பெருமான் முகுந்தன் உன்னை காப்பாத்துறான். காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணான், பரித்த சிறந்தாருக்கு தெரியாத இடத்துல வரணும், அதை வைக்கணும். அதை வைக்கிறதுக்காக என்ன பண்ணான்னா, பதகமல மூலே விநிகதான் அவனுடைய திருவடி தாமரைகள் இருக்க, அந்த திருவடி தாமரைகளுக்கும் கீழே உன்னை வச்சு காப்பாத்துறான். ஆக திருவடி தாமரைகள் உன்னை வச்சுவிட்டா திருவடியின் அழகு, அதனுடைய தாமரை மலர் போன்று இருக்க முடியாது அந்த அழகு, அதனுடைய ஒளி வெள்ளத்துல கீழே இருக்கிற வஸ்து மறைஞ்சு போடும். அப்போ பாதுகை எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அப்படி பாதுகாகிற ஒரு நிதியானது வெளியில தெரியப்படாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்றான், திருவடியங்கள் வச்சு உன்னை காப்பாத்துறான் எம்பெருமான். அங்க வச்சு கதஞ்சிது கஷேத்ரஜ்ஞேஹி அதிகதபதாமம்பபவதீம் முகுந்தே நத்ராதம் பதகமல மூலே விநிகிதாம் அப்படி வச்சு உன்னை காப்பாத்துறான். அப்புறம் அங்க இருக்கிற காலத்துல உனக்கு ஏதாவது ஆபத்து உண்டா, எப்படி ஆனால் வீடுகளில் வைக்கப்பட்ட நிதிக்கு ஆபாத்து இல்லாமல் இருக்குமோ நல்லா காப்பாத்துறாளோ, அதே மாதிரி இந்த வேத நிதியா இருக்க முடியாத பாதுகா தேவி நீ இருக்கிய நிராபாசாம் உனக்கும் ஒன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து எடுத்துட்டு போக முடியாது. தெரிஞ்சா நீ இருக்கிறவே தெரியாது, பாதுகை கீழே திருவடியுங்களே நீ மறைஞ்சி இருக்கிறாய். அப்படி எந்த விதமான உபதிரவம் இல்லாமல் இருக்க முடியாத உன்னை நிராபாசாம் மன்னியே நிதி அனகவாசாம் நிரவதியும் எல்லையற்ற அனகவாத் வீண் போகாத வார்த்தைகள் அப்படின்னா இது வேத வாக்கு. தெரிஞ்சா வேத வாக்கு அனந்தாவை வேதாக என்று சொல்லி வேதங்கள் எவ்வளவோ உள்ள கணக்கிட முடியாது. அப்பே ஏற்பட்ட வேதம் இருக்க, அந்த வேதங்களுக்கெல்லாம் நிதியாக நீ இருக்கிறாய். அந்த வேதங்களாக வேதங்களுக்கெல்லாம் நிதியாக இருக்க முடியாத உன்னை எம்பெருமான் நிதியை எப்படி காப்பாற்றுவாளோ பிறருக்கு தெரியாதபடி, அதே மாதிரி உன் திருவடி தாமரை என்கீழே உன்னை அமர்த்தி மறைத்துக் கொண்டு பிறராலே கவர முடியாதபடி உன்னை வச்சு நிதி போல காப்பாத்துகிறான் எம்பெருமான் என்று பாதுகா தேவிய வேத நிதியாக உத்ரேஷித்து வர்ணித்தாரது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. தாபத்ரயம் நிருந்த பசிதி கஷாயான் விசோஷ இதி பங்கம் தேஜஸ்திருதயமிதம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே தேஜகா. ஸ்லோகம் 530. தாபத்ரயம் நிருந்த பசிதி கஷாயான் விசோஷ இதி பங்கம் தேஜஸ்திருதயமிதம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே தேஜகா. ரத்ன சாமானிய பத்ததி என்கிற பத்ததி இதுவரை நடந்து வருகிறது. அதுல 50வது ஸ்லோகம். இதுல கடைசியில முடிக்கச்ச மூன்று வகையான ஒளியாக நீ இருக்கிறாய் என்று பாதுகையை பற்றி பேசுகிறார். உலகத்துல ஒளி உடையது மூன்று வஸ்துக்கள், சூரியன் சந்திரன் அக்னி. தெரிஞ்சா அந்த மூன்று பேர் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ செய்வதால் எல்லாம் அதெல்லாம் உன்னுடைய ஒளியெல்லாம் இதுதான். ஆக நீயே மூன்று ஒளிகளாக இருக்கிறாய் என்று இதில் வர்ணிக்கிறார். என்ன அந்த எல்லாம் காரியம் பண்றது, அதை பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அதை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். தாபத்ரயம் நிருந்தே, தாபத்ரயம் நிருந்தே அப்படின்னா நீ என்ன பண்ற, தாபத்ரயத்தை போக்குறேன். தாபத்ரயம்னா என்ன அப்படின்னா ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் அப்படின்னு மூன்று தாபத்ரயங்கள். இந்த தாபங்கள் இருக்க, இந்த தாபங்களை நீ போக்குற. ஆத்தியாத்மிகமான தாபங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம உடல் சரீர சம்பந்தமான வியாதி வகைகள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் ஆத்தியாத்மிகமான கஷ்டங்கள் நமக்கு. ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நெருப்புனால, புயல் காத்தினால, தீயினால, பெரும் பெருமழையினால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் இருக்க, அந்த கஷ்டங்களுக்கு ஆதி தெய்வீகம்னு பேரு. ஆதி பௌதிகம்னா என்ன, பூதங்கள், பூதங்களால தான், பூதம்னா மிருகங்கள், மிருகங்களால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களா இருக்கும் இல்லையோ, சரீரத்துக்கு நமக்கு என்ன கஷ்டங்கள் ஏற்படுறதோ அதெல்லாம் ஆதி பௌதிகம்னு பேரு. அதனால தாபத்ரயம் நிருந்தே ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்று சொல்லக்கூடியதான
சரீர சம்பந்தமான வியாதிகள், காற்று தீயினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அல்லது மிருகங்களாக கிளம்ப போறது அப்படின்னா.